தோழர்களே தோழியர்களே வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம இந்த கோழி குஞ்சுகள் விற்பனையை பற்றி பேசுவோம். இன்றைக்கி எங்களிடத்துல வந்து நிறைய கோழி குஞ்சுகள் இருக்குது. அதாவது 2.5 மாதம், 2 மாதம், 3 மாதம், மற்றது வந்து 5 நாள், அப்புறம் வந்து 15 நாள். இது பல ரகங்களில் இருக்குது. எல்லாத்துலேயுமே வந்து அதிகமாக இல்லை, ஒன்று ஒன்றுலேயும் 20, 15, 25, 10, 5 அந்த மாதிரி பல இதில் இருக்குது. இப்போ நீங்கள் புதுசாக வாங்கி ஆரம்பிக்கிறவங்க பண்ண, இப்போ சின்னதாக நாங்கள் வந்து ஒரு 10 கோழி குஞ்சு வாங்கி ஆரம்பிக்கலான்ருக்கோன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணலாம். இது வந்து நம்மளுடைய ஊர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடலூர் மாவட்டம். கடலூர் மாவட்டத்தில் வடலூருக்கு பக்கத்தில் குறிஞ்சிப்பாடி. நம்ம இன்றைக்கி சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடலூர் மாவட்டம் மற்றும் விழுப்புரம் மாவட்டம், சேலம் திருச்சின்னா கூட பரவாயில்லாம், பஸ்ஸில் அனுப்பலாம். இந்த ரெண்டுக்கும், சேலத்துக்கும் திருச்சிக்கும் பஸ்ஸில் கூட அனுப்பலாம். நம்மளோட சேர்த்து 4 மாவட்டத்துக்கு நீங்கள் இன்றைக்கி இருக்கிற நண்பர்கள் வந்து, தோழர்கள் வந்து கேட்கலாம், இந்த கோழி குஞ்சுகளை வாங்கலாம். நீங்கள் இப்போ விழுப்புரத்துலேருந்து வந்து 2-வீலரில் கூட வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம கடலூர் மாவட்டத்தில் பெண்ணாடம் வரைக்கும், நம்ம அங்கேருந்து தொழுதூர் வரைக்கும் கூட வந்து எடுத்துகிட்டு போகலாம். திருச்சி சேலம் மட்டும் நாங்கள் பஸ்ஸில் அனுப்பி வைப்போம். நீங்கள் கோழி குஞ்சை நாங்கள் ஃபோட்டோஸில் காட்டுவோம், கோழி குஞ்சை வீடியோவில் காட்டுவோம், ஃபோட்டோஸில் காட்டுவோம். பார்த்துட்டு ஆன்லைனில் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கோழி குஞ்சு வந்து திருச்சிக்கோ சேலத்துக்கோ அனுப்பி வைப்போம். எந்த கோழி குஞ்சு வேணும்னா, அதே மாதிரி நாட்டு கோழி குஞ்சு, சண்டை கோழி குஞ்சு ரெண்டுமே இருக்குது, விற்பனைக்கு இருக்குது. நீங்கள் அது ரெண்டையும் கேட்டு வாங்கலாம். இப்போ என்னென்னா, நாட்டுக்கோழி குஞ்சுகளில் சிறுவிடை ரகங்கள் வந்து சிறுவிடை, அப்புறம் வந்து பெருவிடையில் மிக்சிங், அதாவது இடைவெட்டுன்னு சொல்லுவோம், இது இருக்குது. அப்புறம் ஒரிஜினல் சண்டை கோழி குஞ்சுகள் இருக்குது. இது நீங்கள் வாங்கி வளர்க்குறது வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தான். ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் எங்கள்கிட்டயே வாங்கும்போது, இப்போ நாங்கள் பல மருந்துகள் சொல்கிறோம் உங்களுக்கு, கோழி வளர்ப்ப தோழர்கள் எல்லாருக்கும், தோழியர்களுக்கும் மருந்துகள் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் எங்கள்கிட்ட வாங்கும்போது பயப்பட தேவையில்ல, நாங்கள் எல்லா மருந்தும், அதாவது 3 வேக்சின் தான் மெயின். அதுக்கு இந்த 3 வேக்சின் போட்டிருக்கோம். இந்த பெரிய கோழி குஞ்சுகளுக்கெல்லாம் சின்னதுக்கு ஒன்றுனா போடுவோம். இப்போ 5 நாள் குஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 குஞ்சு இருக்குது, ஒரிஜினல் சிறுவிடை இருக்குது, 5 நாள் குஞ்சு. இதுக்கு நாங்கள் நாளைக்கு சொட்டு மருந்து போட்டுருவோம், கண்ணில் ஒரு சொட்டு மருந்து F1 போட்டு கொடுத்துருவோம். மற்றதுக்கெல்லாம் வந்து F1, IBT, லசோட்டா மூணுமே போட்டிருக்குது. அதே நேரத்தில் போட்டாலும் கூட இப்போ நோய் வரணும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த மருந்துகள் வந்து சரியான முறையில் வந்து பாதுகாக்கப்படுதா அப்படின்றதெல்லாம் நமக்கு கேள்விக்குறிகளாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம வாங்கி வந்து RDVK கூட வாங்கிட்டு வந்து போட்டுருவோம், போட்டுட்டு கொஞ்சம் அலட்சியமாக இருப்போம், அப்புறம் பார்த்தா அது கழிச்சல் வந்திருக்கும். கழிச்சல் வராதுக்கு தான் அந்த RDVK நம்ம போடுறோம், ஆனால் வந்திருக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வேக்சின் போடுறது ஒரு விஷயம் இல்லை. அப்படியே நீங்கள் சந்தேகப்படுற மாதிரி இருந்தால் அது ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, ஏன்னா நாங்கள் வேக்சின் போட்டிருக்கோம். அப்படியே நோய் வந்தால் நீங்கள் எங்கள்கிட்டயே கேட்கலாம், இந்த நோய் வந்துருச்சு என்னென்ன செய்யலாம், ஏன் இப்படி வந்திருக்குன்னு கேட்கலாம். அதுக்கான தீர்வையும் நாங்கள் எங்களுடைய சேனலில் சொல்லிக்கிட்டு வரோம். நீங்கள் பயப்படாமல் இந்த கோழி குஞ்சுகளை வாங்கி வளர்க்கலாம். ஏன்னா நல்ல ரகங்களை நான் உங்களுக்கு தர்றேன். இதுலேயே சிறுவிடை குஞ்சு, ஒரு நாள் குஞ்சு, அதான் 1-2 நாள் குஞ்சு கொடுத்துட்ருந்தோம். இப்போ அதில் 5 நாள் ஆகிட்டோம். 5 நாளுக்கு ஒரு சொட்டு மருந்து போட்டே கொடுத்துட்றோம். அது வாங்கி வளர்க்குறது உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தான், நல்ல ஈஸியாக வளர்த்துப்படலாம். அது ஒன்றும் கஷ்டமே இல்லை. அது 5 நாள் குஞ்சு வாங்கி எப்படி வளர்க்குறேன்னு யோசிப்பீங்க, யோசிக்கவே வேணாம். 5 நாள் குஞ்சு வளர்க்குறது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள், நேராக பக்கத்தில் இருக்கவங்க, நம்ம கடலூர் மாவட்டத்தில் இருக்கவங்களாம் வந்து வாங்கிக்கலாம். நேராகவே வந்து பார்த்துட்டு வாங்கிக்கிங்க. இதை மாதிரி விழுப்புரத்தில் இருக்கிறவங்களும் வந்து வாங்கிக்கலாம். இப்போ நமக்கு அதே மாதிரி நம்ம நண்பர்கள் விழுப்புரம், ஆந்திராவிலேருந்து கூட வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் வாங்கிட்டு தான் போகிறாங்க. நீங்கள் வந்து நேராக கூட பார்த்துட்டு வாங்கலாம், அல்லது ஃபோட்டோஸ் அனுப்ப சொன்னீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் அனுப்பும், நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு. ஏன்னா இப்படி வளர்த்து, நல்ல ஒரு நிலையில் வளர்த்து உங்களுக்கு கோழி குஞ்சுகள் நீங்கள் வாங்குறது, அதுவும் நோய் இல்லாமல் வாங்குறது ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சந்தையில் போய் நீங்கள் கோழி குஞ்சோ கோழியோ வாங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் ரெண்டு வாங்கினீங்கன்னா ஒன்று நோயில் இருக்கும். கண்டிப்பாக நோய் இருக்கிறது தான் பெரும்பாலும் சந்தையில் விற்பாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்களுக்கு வளர்க்க முடியலை, நோய் வருது அப்படின்னு சொன்னால் உடனே சந்தையில் காலி பண்ணி விட்ருவோம் அப்படின்லாம் நினைப்பாங்க. ஆனால் நான் இந்த வளர்ப்பவர்களுக்கும் ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இதில் என்னென்னா நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதில் என்ன விஷயம்னா, நீங்கள் கோழிகளை வளர்க்குறீங்க, நோய் வருது, அந்த கோழிக்கு நோய் வந்து செத்து போனால் பரவாயில்ல, நஷ்டம் நம்மளோட போகட்டும், மருந்து போடுங்க, காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நாங்கள் இருக்கிறோம், என்ன போல் என்னுடைய சேனலில் இருக்கிற நிறைய மருந்துகள் போட்டிருக்கேன், நீங்கள் என்னட்ட அடுத்தடுத்து கேட்கலாம், இது என்ன மருந்து போடலான்னு கேட்கலாம். அதே நீங்கள் கேட்டுட்டு இப்போ மருந்து போட்டும் சில நோய்கள் வந்து நமக்கே சவாலாக இருக்குது, சில நோய்கள் சவாலாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் அதுக்கான மருந்துகள் தேடலில் தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். இப்போயும் எப்படியாவது எந்த இன்ஜெக்ஷனையாக போட்டு இந்த உயிரை காப்பாற்றலாமான்ட்டு 10 கோழிக்கு மருந்து சொன்னோம்னா அதில் ஒரு 6 கோழி காப்பாற்றிடலாம், ஒரு 4 கோழி சாகுது, அதை கூட சாக விடாமல் பார்க்கணும்னு நான் பார்க்குறேன். அந்த மாதிரி முயற்சியில் இருக்கேன். இந்த மாதிரி வளர்க்குறவங்க வந்து கோழிக்கு நோய் வந்துருச்சு, நோயில் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே சந்தையில் கொண்டு தயவு செய்து விற்காதீங்க. உங்களை போல தான் மற்றவங்களும் ஒரு ஆசைக்கு, நிறைய பேருக்கு கோழிகளை பற்றி தெரியாது, இதில் புதுசாக வருவாங்க, வந்துட்டு வாங்கிட்டு போயிட்டு அதை வளர்க்க அவங்க வாங்கிட்டு போவாங்க.
ரெண்டு நாள் ஆனோன்னா அவங்க வீட்டில் போயிட்டு அது நோயில் செத்து போயிடும். அப்போ அவங்களுடைய பணம் வந்து வீண் விரயமாகும். அவங்க என்ன உங்களை வந்து கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி கோழியெல்லாம் நோய் கோழியை விற்கிறான், திட்டு பயலுங்க அப்படி இப்படின்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பேச்சுகள்லாம் வேணாம். தயவுசெய்து அந்த நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் அதை குழந்தை நீங்கள் விற்றுருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா இருக்கும்போதே வேற எங்கேயாவது நோய் இருக்குது அப்படின்னா ஒருவேளை நமக்கு வந்துருமோன்னு சந்தேகப்பட்டீங்கன்னா விற்றுருங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் சரி வரட்டும், நம்ம நோய்க்கு மருந்து போட்டு காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வளர்த்துக்கலாம். மற்றும் வந்து நோய் வந்ததுக்கு பிறகு காப்பாற்றினதுக்கப்புறம் நீங்கள் விற்கலாம். நோயிலேருந்து மீண்டதுக்கப்புறம் அதை நீங்கள் விற்கலாம். அது இன்னொரு இடத்துல போனாலும் சாகாமல் வளரும். இதை மாதிரி நஷ்டப்படுறத கொஞ்சம் மற்றவங்க நஷ்டப்படுறத கொஞ்சம் குறைங்க. இப்போ பண்ணையிலாம் நிறைய கோழி குஞ்சுகள் வளர்க்குறீங்க, பண்ணையாளர்கள் வச்சுருக்கீங்க, ஆனால் என்ன பண்ணுறீங்க, ஒரு 100 குஞ்சு யாராவது கேட்குறாங்கன்னா எதுக்காவது ஒன்றுக்கு நோய் ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த 100 குஞ்சும் அடுத்தவனுக்கு தள்ளி விட்டுறீங்க. எப்படியாவது விற்று நம்ம காசாக்கிடுவோம், அது நோய் வந்தால் என்ன வராட்டினா நினைக்கிறீங்க. அப்படிலாம் தேவை செய்து நினைக்காதீங்க. பணம் எல்லாருமே பணம் உழைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க இன்றைக்கி. அப்போ உங்கள்கிட்ட உங்களை நம்பி வந்து வாங்கும்போது நீங்கள் அவங்களுக்கு இந்த துரோகம் பண்ணுற மாதிரி ஒரு 100 கோழி குஞ்சை கொடுக்குறோம், அதில் ஏதாவது நோயை கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது செத்து போயிடும். அப்போ அவங்க வந்து மனசளவில் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. அப்படி நீங்கள் கொடுத்ததில் நோய் இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னால் கூட நீங்கள் ரிட்டர்ன் வாங்கிறதுக்கு தயாராக இருங்க. ஏன்னா நம்ம நஷ்டம் நம்ம வளர்க்குறோம், நஷ்டப்படுறது நம்மளோட போனால் பரவாயில்ல, அதை அடுத்தவங்க மேலே துணிக்க வேணும். சரி, அதை திணிக்க வேணாம், அந்த செயலில் நீங்கள் ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். சரி வாங்க, அடுத்தபடியாக உங்களுக்கு இந்த கோழி குஞ்சுகள் வந்து என்னென்ன கோழி குஞ்சுகள்லாம் இருக்குது, எப்படி விற்பனை பண்ணுறோம், என்னென்ன ரேட்டில் விற்பனை பண்ணுறோம். ரேட்டு வந்து நீங்கள் கோழி குஞ்சுகளை ஃபோட்டோ போட சொல்லுங்கள், நாங்கள் போடுவோம். அதை பார்த்துட்டு இது என்ன ரேட்டு இது என்ன ரேட்டுன்னு கேளுங்க. கேட்டுட்டு நீங்கள் வீடுகளுக்கு தேவைன்னா 2 குஞ்சு 3 குஞ்சு 5 குஞ்சு 10 குஞ்சு இப்படி கூட வாங்கி வளர்த்துக்கலாம். நல்லபடியாக நல்ல ரகங்கள் தான் வச்சுருக்கோம். சரி வாங்க, அடுத்தபடியாக அந்த கோழி குஞ்சுகளை கூண்டில் இருக்க கோழி குஞ்சுகள் எது எது விற்பனைக்கு உள்ளதுன்ற நான் காட்டுறோம். சரி வாங்க போகலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 5 நாள் ஆயிடுச்சு. வழக்கமாக நாங்கள் 2 நாள் குஞ்சு 3 நாள் குஞ்சு தான் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ இது 5 நாள் குஞ்சு. ஏன்னா உங்களுக்கு வளர்க்குறதுக்கு ஏதுவாக இருக்கணுன்றதுக்காக இப்போ நாளைக்கு சொட்டு மருந்து போட்டுருவேன். 23ஆம் தேதி F1 சொட்டு மருந்து போட்டுருவேன். இது நீங்கள் வாங்கி வளர்க்குறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, அழகாக வளர்க்கலாம். இப்போ நாங்கள் ப்ரூடரில் வச்சுருக்க மாதிரியே நீங்கள் ஒரு பெரிய அட்டைப்பட்டி வாங்கி அதில் ஒரு வாரம் நீங்கள் வாங்கிட்டு போனது இப்போ 24ஆம் தேதி வாங்குறீங்கன்னு ஒரு பேச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு வாரம் நீங்கள் இந்த மாதிரி லைட் போட்டால் போதும். அது பகலில் அப்புறம் தேவையில்ல, இரவில் மட்டும் போட்டால் போதும். அழகாக இந்த குஞ்சுகள்லாம் வளர்ந்துடும். இதில் வந்து 35 குஞ்சு இருக்குது. நீங்கள் குஞ்சுகள் இந்த குஞ்சுகள் வேணும்னா உடனே கால் பண்ணுங்கள். ஒரு 2-3 நாள் டைம் ஆனால் விற்பனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்கு முதல்ல வேணுமோ அருமையான சிறுவிடை குஞ்சுகள் முந்திக்குங்க, வாங்கி வளங்க, வாழ்த்துக்கள். இது கருங்கோழியில் கிராஸ் ஆகிருக்கு. கருங்கோழி குஞ்சு இருக்குதுல்ல, கிராஸ் ஆன கருங்கோழி குஞ்சு. இதில் வந்து சிறுவிடை 50னா கிராஸு கருங்கோழி 50% அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கழுத்து வெட்டின்னு சொல்லுவோம்ல, கழுத்து வெட்டின்னு சொல்லுவோம். இதை இந்த கழுத்தில் முடி இல்லாமல் இருக்கும் பாருங்கள், இந்த ரகத்துலேயும் 2 குஞ்சு இருக்குது, அருமையான குஞ்சு. இதை வச்சு இந்த ரகங்களை உருவாக்கலாம். இதெல்லாம் நல்லா வெயிட் வரும் வளரும்போது. இது நல்லா வெயிட் வரும். இந்த கழுத்து வெட்டி மட்டும் நல்ல வெயிட் வரும் பார்த்திங்கன்னா. இது ஒரிஜினல் சிறுவிடையில் உள்ளதான். அதே மாதிரி நல்ல கலர்ஸு, இந்த மாதிரி கலர் குஞ்சுங்க பெரும்பாலும் கிடைக்காது. நல்ல கலர் இருக்குது, நிறைய அருமையான கலர் இருக்குது. 36 குஞ்சு இருக்குது. 35 வாங்கிக்கிட்டிங்கன்னா ஒரு குஞ்சு ஃப்ரீயாக கொடுத்துருவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அருமையான சிறுவிடை குஞ்சு. இது சேவல் குஞ்சு, அருமையான சிறுவிடை குஞ்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 குஞ்சு இருக்குது. இதெல்லாமே 1 மாதம் ஆயிடுச்சு, 3 சொட்டு மருந்தும் போட்டாச்சு. அதனால் நீங்கள் பயப்பட வேணாம், இதை வாங்கி வளர்க்கலாம். வேணுன்றவங்க உடனே கால் பண்ணுங்கள். இது வந்து 2 மாதம் 60 நாள் ஆயிடுச்சு. இன்னும் 1 மாதத்தில் இருக்குது. ஆர்டிவிகே இன்ஜெக்ஷன் நீங்கள் போட்டுக்கலாம் வளர்க்குறவங்க. இதுவும் விற்பனைக்கு தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு 7 குஞ்சு இருக்குது விற்பனை. வெட குஞ்சு ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 45-50 நாள் ஆயிடுச்சு இந்த கோழி குஞ்சு. இதுவும் விற்பனைக்கு தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 குஞ்சு இருக்குது. இதில் ஒரிஜினல் சிறுவிடை தான் இதுவும், 7 இருக்குதுல்ல. இது வந்து ஒரிஜினல் சிறுவிடை. அப்புறம் வந்து பெருவிடை மிக்சிங் இடைவெட்டு ரெண்டுமே இருக்குது. இதுவும் விற்பனைக்கு தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 குஞ்சு இருக்குது. இதுவும் விற்பனைக்கு தான். கேட்டிங்கன்னா வாங்கிக்கலாம்.
ரெண்டு தான் இருக்குது, சண்டை கோழி குஞ்சு இதுவும் விற்பனைக்கு தான், நல்ல ப்ரீடு இது, இதுவும் விற்பனைக்கு தான் இருக்குது. இந்த வீடியோ நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. நான் கேட்பேன், சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் இந்த சேனலில் போய், இந்த எங்களுடைய சேனலில் இத்தனை தேதியில் இந்த வீடியோ போட்டிருக்கோம், உங்களுக்காக போட்டிருக்கோம், அதை பாருங்கன்னு சொல்லிவிட்டு அந்த டேட்டெல்லாம் சொல்லுவேன். அதை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணி அதிலிருந்து பார்த்து உடனடியாக மருந்து செய்யுங்க. திரும்ப திரும்ப என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கோழிகளுக்கு வியாதி வருதுன்னு சொன்னால் உடனடியாக அதை செய்கிறதுக்கு ஆரம்பிங்க. நம்ம வேலைகள்லாம் முடிச்சுட்டு வந்து இந்த கோழிகளை பார்க்கலாம்னு நினைக்காதீங்க, அது இறந்துடும். ஒரு நாள் வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்தால் கூட அது நோய் வந்து தாக்கம் அதிகமாகும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து ஜனவரி 3 வந்து லைவில் வர்றேன். ஜனவரி 3 மதியம் 3 மணிக்கு நீங்கள் விருப்பப்பட்டவங்க அந்த மாதிரி வந்து அதாவது கமெண்ட் பண்ணலாம். நாங்கள் உடனே அதுக்கு என்னுடைய உடனடியாக நேரடியாகவே பதில் சொல்ல உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். சரி, வாங்க ஜனவரி 3லேயும் சந்திக்கலாம் உங்களை. நன்றி, வணக்கம்.